வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நம்ம இன்றைக்கி சித்தவேத புத்தகத்தில் வரக்கூடிய 13வது அத்தியாயத்தில் இருக்கக்கூடிய கடைசி 3 பக்கங்களை பற்றி தெளிவாக பார்க்க போகிறோம். அந்த 3 பக்கங்களில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் மட்டும் ஆல்ரெடி பகிர்ந்தாச்சு. அது என்னென்னா, நாம் உலகத்தில் இருக்கிறோமா அல்லது இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிறோமா, இல்லை இந்த பிரபஞ்சம் என்னுள் இருக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டுக்கிறோம். அந்த ஒரு வீடியோவுடைய தொடர்ச்சியாக தான் இந்த ஒரு வீடியோ இருக்க போகுது. அதாவது, எனக்கு உள்ளார இருக்கின்ற ஒரு கேள்வி அனைவருள்ளும் கண்டிப்பாக இருக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அது என்னன்னாக்கா, 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்த பதஞ்சலி யோக சூத்திரம் நூல், அது கூறிய விஷயங்கள், அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் மற்றும் சமீபத்திய காலத்தில் வந்த யோகிகள், முனிவர்கள், மகான்கள் அவர்கள் கூறிய வழிமுறைகள், யோக வழிமுறைகள், இது எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று முரண்பாடாக இருக்கிறது. அது என்ன முரண்பாடுன்னு கேட்டினாக்கா, அதாவது கிரியா யோகம்னு சொல்கிறாங்க, வாசி யோகம்னு சொல்கிறாங்க, இது எல்லாமே வந்து அட்டாங்க யோகத்துக்கு ஒரு முரண்பாடாக இருக்குது. அட்டாங்க யோகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை சொல்லாமல் கடைசியாக வரக்கூடிய அந்த சமாதி நிலை, அந்த யோக நிலை, அந்த ஜீவ முக்தி, இதை மட்டுமே வந்து ஒரு எடுத்து ஒரு பெரிய ஒரு டாப்பிக்காக பேசிகிட்ருக்குறாங்கன்னு ஒரு யோசிக்கும் பொழுது எனக்குள்ளார ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி எழுகிறது. அது என்ன கேள்வினாக்கா, எந்த ஒரு யோகம் கரெக்டான யோகம்? உங்களுக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக இந்த ஒரு கேள்வி. எந்த யோக முறை கரெக்டான ஒரு யோக முறைன்ற ஒரு கேள்வி நமது மனதில் எழக்கூடிய சாதாரணமான ஒரு கேள்வி, சரிங்களா? அந்த கேள்விக்கு விடை கொடுக்கக்கூடிய விதத்தில் இந்த ஒரு வீடியோ கண்டிப்பாக இருக்கும் என்பது எனது நம்பிக்கை, சரிங்களா? இப்போ நம்ம, அதாவது இந்த ஒரு கேள்வி எதுக்காக எழுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நிறைய விஷயங்கள் நமக்கு கன்ஃபியூஷனாக தான் போய் முடியுது கடைசியில். அது என்னென்னாக்கா, இந்த வாசி யோகம் சொல்லக்கூடிய ஒரு யோக முறையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் மூலாதாரம். மூலாதாரம் எங்கே இருக்குன்னு கேட்கும்பொழுது நமக்கு எல்லாருக்குமே தெரியும், நமது முதுகுத்தண்டின் அடியில் அந்த விதைப்பை மற்றும் எருவாய் கருவாய்க்கு நடுவே இருக்கக்கூடிய அந்த மூலபந்தம் செய்யக்கூடிய ஒரு இடத்தில் தான் அந்த மூலாதாரம் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துருக்குறோம். ஸோ வாசி யோகத்தை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. மூலாதாரம்னு சொல்கிறது நம்ம அண்ணாக்கு மேலே இருக்குன்னு சொல்கிறாங்களே, அதை உண்மைதானா அப்படின்ற ஒரு கேள்வி எனக்குள்ளே இருந்தது. அந்த ஒரு கேள்வியை ரிப்பீட்டடாக நான் கேட்டு இருக்கும்பொழுது எனக்கு கிடைத்த விடை தான் இந்த வீடியோ. சிவானந்த பரமஹம்சர் ஐயா அவர்கள் சாதாரண மனுஷன் கிடையாது, ஒரு மிகப்பெரிய மகானாச்சு. அவர் சொல்லிய, அவர் வழிகாட்டிய வழிமுறைகள் எவ்வாறு தவறாக கூடும், எப்படி மூலாதாரம் மேலே இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்கிற ஒரு கேள்வி என்னுள்ள மிக ஆழமாக எழுந்தது. அந்த ஆழமாக எழுந்த அந்த ஒரு கேள்விக்கு விடை கொடுக்கும் விதத்தில் அவரது புத்தகத்தில் இருக்கக்கூடிய 13வது அத்தியாயத்தில் வரக்கூடிய ஒரு 2 பக்கங்களை என்ன வந்து ஐயா அவர்கள் ஒரு 5 மணி நேரம் படிக்க வச்சார். அந்த 2 பக்கத்தை 5 மணி நேரம் என்னை படிக்க வைத்தார்கள். அப்படி 5 மணி நேரம் படித்ததற்கு பிறகு எனக்கு கிடைத்த ஒரு சில தகவல்களை நான் பகிர்ந்துக்க போகிறேன். ஒரு விஷயத்த வந்து நம்ம வந்து கிளியர் பண்ணிக்கலாம். அது என்னென்னாக்கா, எந்த ஒரு சித்தராகட்டும் மகானாகட்டும், அவர்களுக்கு எல்லாமே வந்து 12லேருந்து 14 ஆண்டுகள் ஆகியிருக்கிறது அந்த ஒரு யோக அந்த ஒரு நிலையை அடைவதற்கு. நம்மளாம் நினைக்கிறோம், ஒரு யோகா சென்டருக்கு போகிறோம், ஆசனங்கள் செய்கிறோம், பிராணாயமம் பண்ணுறோம், தவம் பண்ணுறோம், இதெல்லாம் செஞ்சதுக்கப்புறம் நம்மளுக்கு எல்லாமே கிடைச்சிரும், நம்ம ஒரு சித்தராகிடலாம். நிறைய வீடியோஸ், நிறைய புத்தகங்கள் பார்க்கும்போது நீங்களும் சித்தராகலாம், உங்களுடைய எல்லா இதுவும் தீர்த்து வைக்கப்படும், இங்கே எங்கே வாருங்கள் அங்கே வாருங்கள்னு சொல்லிட்டு நிறைய குழப்பங்கள் இருக்குது. அந்த விதத்தில் நம்ம பார்க்கும்பொழுது எல்லா யோக முறைகளும் சொல்லித்தருவது ஒன்றே ஒன்று தான், அந்த என்னன்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஸ்கை யோகான்னு சொல்லக்கூடிய சிம்பிளிஃபைடு குண்டலினி யோகா, அது நம்ம மேதாத்ரி மகரிஷி ஐயா அவர்கள் நமக்கு கொடுத்த ஒரு கலை. அது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அது யோக முறை ஆகாது என்னை பொறுத்தவரை. அது என்னன்னாக்கா, அது ஒரு வாழ்வியல் தத்துவம், அது ஒரு மன வளக்கலை. எவ்வாறு வாழ்வது, மனிதராக பிறந்து விட்ட நாம் எவ்வாறு கடைசி வரை ஹெல்த்தியாக மனம் நிம்மதியோடு வாழ்வது என்ற ஒரு அரிய கலை தான் இந்த மனவளக்கலை. இங்கே யோகம் வந்து மிக குறைவாக கூறப்படுகிறது. இந்த யோக முறையானது நமது இந்த சித்தர்கள் கூறிய, இந்த முனிவர்கள் கூறிய இந்த வாசி யோகம், கிரியா யோகத்திற்கும் அதற்கும் இதற்கும் ஏகப்பட்ட தூரம் இருக்குதுன்றது என்னுடைய கருத்து, சரிங்களா?
சரி ஓகே, இந்த ஒரு 13வது அத்தியாயத்தில் என்ன சொல்கிறாங்கன்றதை பார்த்துலாம். அதாவது இந்த ஒரு லாஸ்ட் ஒரு அந்த 13வது அத்தியாயத்தில் வரக்கூடிய இரண்டு பக்கங்களில் என்ன சொல்கிறாங்கனாக்கா, ஒரு ஆலமரத்தின் விதை எவ்வாறு ஆலமரமாக முளைக்கிறது, அதற்கும் இந்த யோகத்திற்கும், அதாவது நமது மனம்னு சொல்கிறோம், இந்த கருன்னு சொல்கிறோம், இந்த ஆன்மான்னு சொல்கிறோம், ஜீவன் சொல்கிறோம், ஜீவசக்தி ஆகிய வாயுன்னு சொல்கிறோம், இது எல்லாத்துக்குமே இருக்கக்கூடிய தொடர்பை இந்த ஆலமரத்தின் ஒரு உவமை கொண்டு நம்மளுடைய ஐயா அவர்கள் விளக்குகிறார்கள். அதாவது எப்படி சொல்கிறாங்கனாக்கா, இந்த ஒரு ஆலமரத்தின் விதை சிறிய கடுகு அளவு கூட இல்லாத ஒரு சிறிய விதையிலிருந்து எவ்வாறு இவ்வளவு பெரிய மரம் வளர்கிறது, அது மரம்னா என்ன, வித்துனா என்னன்றது எல்லாத்தையுமே கொஞ்சம் கிளியராக சொல்லியிருப்பாங்க அந்த ஒரு இரண்டு பக்கங்களில். நான் அந்த பக்கத்தை 5 மணி நேரம் படித்த மாதிரி இந்த ஒரு விஷயத்தில், இந்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு சொல்லி குழப்ப விரும்பவில்லை. ஆனால் அந்த ஒரு விஷயத்தில், அந்த ஒரு பக்கங்களில் என்ன சொல்லிருக்கிறாங்கன்றதை கொஞ்சம் தெளிவுபடுத்தலாம்னு விரும்புகிறேன். அதாவது இந்த ஒரு கடுகளவு கூட இல்லாத அந்த ஒரு விதையிலிருந்து ஆலமரம் மனமாக, அதாவது மரம் என்பது மனமாக விருந்திருக்கிறது. மரத்தின், அதாவது மரம் செடி கொடிகள் இருக்கு இல்லையா, அந்த ஒரு விஷயத்தில் விதை என்று சொல்லப்படுகிற ஜீவனிலிருந்து மரம் மனமாக விதை முளைத்திருக்கிறது. அதாவது விதைனா, விதையோட ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க என்ன சொல்கிறாங்கனாக்கா, விதை என்ன, விதைன்னு சொல்லக்கூடிய விஷயத்தில் என்னென்ன இருக்குது, காய் இருக்குது, அதாவது காய் என்பது ஜடம், தோல் இருக்கிறது, தோல் என்பது அகங்காரம், பருப்பு இருக்கிறது, பருப்பு என்பது ஜீவன், மரமாக பின் இந்த விதையானது மரமாக முளைக்கிறது, அந்த மரம்தான் மனமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது, இன்கேஸ் ஆஃப் ஆலமரம், சரிங்களா. ஸோ மரம் முளைத்த பிறகு விதை அங்கே ஜடமாகி விடுகிறது. அதாவது எப்போ வந்து ஒரு வித்து, விதைன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தில் ஜீவன் இருக்கிறதோ, ஜீவன் அடங்கி இருக்கிறதோ, அப்பொழுது தான் அதை வித்து என்கிறோம். எந்த தருணத்தில் அந்த விதையிலிருந்து மரம் முளைத்து விடுகிறதோ, அகங்காரத்தின் காரணமாக மரம் முளைத்து விடுகிறதோ, அப்பொழுது அந்த வித்தானது, அந்த விதையானது எந்த ஒரு காலத்திலும் விதை என்று கூறப்பட மாட்டாது, அது மரம் என்று கூறப்படுகிறது. அந்த மரம்தான் மனமாக இயங்கி கொண்டிருக்கிறது. அதாவது ஜீவனும் மனமும் இணைந்திருக்கும் பொழுது ஒரு முழு மரமாக வியாபித்திருக்கிறது. இப்போ வந்து ஜீவன் இல்லைன்னு சொல்கிறோம், ஆனால் ஜீவன் எங்கே இருக்குது, மரம் முழுக்க வியாபித்திருக்கிறது. மனம் எங்கிருக்கிறது, ஜீவனும் மனமும் மரம் முழுக்க வியாபித்திருக்கிறது. அதுபோலவே நம் உடலிலும் மனமும் ஜீவனும் இருந்து இணைந்து வியாபித்து இருக்கிறது. அதாவது எப்படி வந்து மரத்தில் வந்து ரெண்டுமே ஜீவனும் வந்து மனமும் இணைந்து வியாபித்திருக்கிறதோ, அதே போலவே நம்மளுடைய உடலிலும் ஜீவனும் மனமும் இணைந்து வியாபித்திருக்கிறது. அதுதான் அந்த ஜீவசக்தியாகிய வாயு. அந்த ஜீவசக்தியாகிய வாயுன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் மனமாக நமது உடலில் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை வியாபித்திருக்கிறதுன்னு சொல்கிறது தான் இந்த ஒரு கருத்து, சரிங்களா. சரி ஓகே, இப்போ இந்த ரகசியம் என்ன, ஓகே இந்த விஷயத்தை தெரிஞ்சிட்டாச்சு. அதில் கூறப்பட்டிருக்கக்கூடிய ரகசியம் என்னன்னு பார்க்கும்பொழுது, பெரிய ஆலமரமாக படர்ந்து கிடக்கின்ற மனதை அதன் உற்பத்தி ஸ்தானமாகிய விதையில், ஜீவனில் அடக்க வேண்டும். அதுவே இந்த வாசியோகம். அது 6 அறிவு கொண்ட மனிதனால் மட்டுமே முடியும். அதனால் தான் சொல்கிறாங்க, அரிது அரிது மானிடர் ஆதலரிது. இதற்கு துணை புரிவதே பல்வேறு யோக முறைகளாகும், சரிங்களா. ஸோ யோகம் என்பது மனிதர்களுக்கு பொதுவானது. அது வந்து ஆண்கள் தான் செய்யணும், பெண்கள் தான் செய்யணும் கிடையாது. ஆண் பெண் இருபாலரும் 6 அறிவு கொண்ட ஜீவராசிகள், அதாவது மனிதர்கள் அனைவரும் செய்யக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு இறை தத்துவம் தான் இந்த யோகம். அதாவது இந்த யோகம் எந்த யோகமாகட்டும், வாசி யோகமாகட்டும், கிரியா யோகமாகட்டும், இந்த ஒரு எந்த ஒரு யோகமாகட்டும், அது வந்து ஆண்கள் பெண்கள் வேறுபாடின்றி அனைவரும் செய்யக்கூடிய ஒரு இறை தத்துவமாகும், சரிங்களா. ஸோ இதற்காக நம்மளுக்கு என்ன வேணும்னு பார்க்கும்பொழுது, அறவாழ்வு கம்முன் கண்டிப்பாக வேணும். அறவாழ்வுனா என்ன, லாஸ்ட்டே போட்டோம். ஸோ அறவாழ்வுனா ஒழுக்கம், கடமை, ஈகைன்னு சொல்லுவாங்க, அந்த ஒரு அறவாழ்வு வேண்டும். அது இல்லாமல் வினைப்பதிவுகள் நமக்கு இடம் கொடுக்க வேண்டும். வினைப்பதிவுகள் ரொம்ப அடர்த்தியாக இருக்கும்போது அது நம்மளுக்கு இடம் கொடுக்காது, நம்மளுக்கு செய்ய முடியாது. ஸோ வினைப்பதிவுகள் இடம் கொடுக்க வேண்டும். குருவின் துணை கண்டிப்பாக வேண்டும். அது இல்லாமல் 12 வருட காலம் யோக வாழ்வு வேண்டும். இதை நோக்கி தான் நம் பயணம் தொடங்க வேண்டும். ஸோ நம்ம செய்ய வேண்டியது எல்லாமே ஒன்றே ஒன்று தான், அறவாழ்வு வாழ வேண்டும்,
தவம் செய்ய பழக வேண்டும். தவம் செய்யும்பொழுது படிப்படியாக அறம் மற்றும் தவம் செய்யும்பொழுது படிப்படியாக நமது வினைப்பதிவுகள் களையப்பட்டு நமக்கு இடம் கொடுக்கப்படும். அது இல்லாமல் நமது குருவின் துணை நமக்கு கண்டிப்பாக அதுவாக ஆட்டோமேட்டிக்காக வந்து சேரும். 12 முதல் 14 வருட காலம் நமது யோக வாழ்வில் நாம் கடைபிடிக்க வேண்டும். இவ்வாறு செய்து நமது மனமாகிய ஜீவசக்தியாகிய வாயுவை அதன் உற்பத்தி ஸ்தானமாகிய ஜீவன்லேயே ஐக்கியமடைய நாம் முற்படுவோம். இதை தவிர்த்து அனைத்து யோகா சென்டரில் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே எனக்கு தெரிஞ்சு கரெக்டான ஒரு மெத்தடாக தெரியல. ஸோ இந்த ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஒரு ஃபஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைப்போம் என்றது என்பது என்னோட கருத்தாக இருக்குது. நன்றி. வாழ்க வளமுடன். குருவே துணை.